हेलो स्टूडेंट्स, वेलकम टू नीट बायोलॉजी तमिल। ना उंग स्वाती है इनके टॉपिक पाक पोरो अप्पडिनु पाथीना बॉडी फ्लूइड्स अंड सर्कुलेशंस। अदावदु बॉडी फ्लूइड्स अंड सर्कुलेशंस ला फर्स्ट इंट्रोडक्शन पाकलाम। ஒவ்வொரு செல்லுக்கும் நம்மளுடைய பாடியில இருந்து என்னென்ன நம்ம கொண்டு போய் சேர்க்கணும், ஒவ்வொரு செல்லுக்கும் நியூட்ரியன்ஸ் போகணும், மினரல்ஸ் போகணும், அண்ட் ஆல்சோ ஹார்மோன்ஸ் அண்ட் எசென்சியல் எலிமெண்ட்ஸ் எஸ்பெஷலி கேசஸ் வந்து ஒவ்வொரு செல்லுக்கும் நம்ம போய் கொண்டு போய் கொடுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு செல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணணும். இதுக்கு ஒரு ஃப்ளூயிட் வேணும், அந்த ஃப்ளூயிட் தாங்க பிளட். நாட் ஒன்லி பிளட், பிளட் மூலமா இந்த இம்பார்ட்டன்டான நியூட்ரியன்ஸோ எசென்சியல் எலிமெண்ட்ஸோ கேசஸ் ஒவ்வொரு செல்லுக்கும் போதுல. அதே மாதிரி லிம்ப் அப்படிங்கிற ஒரு ஃப்ளூயிட் இருக்கு, இண்டஸ்ட்ரீஷியல் ஃப்ளூயிட் ஆர் டிஷ்யூ ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளூயிட்லயும் இந்த மாதிரி எசென்சியல் இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ் அண்ட் கேசஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாப்டர்ல நம்ம ஃபுல்லா இதை டிஸ்கஸ் பண்ண போறோங்க. ஃபர்ஸ்ட் பிளட் அப்படின்னா என்னன்னு பாக்கலாம். ஓகே, பிளட் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, இட்ஸ் அ கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்றாங்க. த காம்போனன்ட்ஸ் ஆஃப் த பிளட், பிளட்டோட காம்போனன்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ், பிளாஸ்மா அண்ட் ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற த்ரீ இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் வந்து பிளட் அப்படிங்கிற கனெக்டிவ் டிஷ்யூல இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளாஸ்மா அப்படின்னா என்னன்னு பாக்கலாம். பிளாஸ்மா அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் அ ஸ்ட்ரா கலர் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய பிளட்ல இருக்குங்க ஸ்ட்ரா கலர் அப்படின்னா ஒரு லைட் எல்லோ வைக்கோல் புல்லு கலர் மாதிரி. ஓகே, இது எத்தனை பர்சன்டேஜ் பிளட்ல எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 55% ஆஃப் த பிளட்ல வந்து பிளாஸ்மா இருக்குங்க. இந்த பிளாஸ்மால மேஜர் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 90 to 92% வந்து வாட்டர், அதாவது வாட்டர் தான் அதிகமா இருக்கும். 6 to 8% பாத்தீங்கன்னா ப்ரோட்டீன் இருக்குங்க இந்த பிளாஸ்மால. அந்த ப்ரோட்டீன் என்னென்ன ப்ரோட்டீன் பாத்தீங்கன்னா, ஃபைப்ரினோஜன், குளோபுலின், ஆல்புமின் அப்படிங்கிற த்ரீ இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டீன் வந்து நம்மளுடைய பிளாஸ்மால இருக்கும். இப்போ ஒவ்வொரு ப்ரோட்டீனோட இம்பார்ட்டன்ட் ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபைப்ரினோஜன் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன் பிளாஸ்மால இருக்குல்ல, விச் இஸ் வெரி எசென்சியல் ஃபார் த கொயகுலேஷன் ஆஃப் த பிளட். கொயகுலேஷன்னா என்ன, பிளட்டை கிளாட் பண்ண வைக்கக்கூடிய ப்ரோட்டீன் தான் வந்து ஃபைப்ரினோஜன், கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குளோபுலின், குளோபுலின் அப்படிங்கிற ப்ரோட்டீனோட வேலை என்ன, டிஃபென்ஸ் மெக்கானிசம். நெக்ஸ்ட் ஆல்புமின், ஆல்புமினோட ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ். நம்மளுடைய பிளட்ல உள்ள வாட்டர், மினரல்ஸ் இதெல்லாம் வந்து பேலன்ஸா வைக்கக்கூடியது ஆல்புமின் அப்படின்னு சொல்றாங்க. அபார்ட் ஃப்ரம் திஸ் பிளாஸ்மால பாத்தீங்கன்னா மினரல்ஸ் வந்து இருக்குங்க. மினரல்ஸ்ல என்னென்ன மினரல்ஸ்னா, சோடியம், கால்சியம், மெக்னீசியம், பைகார்பனேட், குளோரைட், குளுக்கோஸ், அமினோ ஆசிட் அண்ட் லிப்பிட்ஸ். மினரல்ஸ் மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்டான நியூட்ரியன்ஸ் ஆன குளுக்கோஸ், அமினோ ஆசிட், லிப்பிட் ஆல்சோ பிரசன்ட் இன் த பிளாஸ்மா. ஓகே, இந்த பிளாஸ்மால இந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ், அதாவது பிளட்டை கிளாட் பண்ணக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் ஆன கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இந்த ஃபேக்டர்ஸ் பிரசன்ட் இந்த பிளாஸ்மா வந்து இன்ஆக்டிவ் இன்ஃபார்ம்ல இருக்குங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பிளட் நம்ம ஃபுல்ல உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் ஆக்ட் ஆனா என்ன ஆகும், அங்கங்க வந்து பிளட் கிளாட் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ தட் இன்ஆக்டிவ் இன்ஃபார்ம்ல தான் இருக்கும். ஒன்ஸ் ஏதாவது நமக்கு இன்ஜுரி அடிப்படுது அப்படிங்கிற சமயத்துலதான் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் அதோட ரோலை வந்து பண்ண ஆரம்பிக்கும். ஸோ பிளாஸ்மா வந்து வித்தவுட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ், கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இல்லாத ஒரு பிளாஸ்மாவை என்ன சொல்லுவாங்கன்னா, சீரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சீரம் அப்படின்னா என்னன்னா, கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் அதாவது பிளாஸ்மா வித்தவுட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் வி வில் கால் இட் ஆஸ் சீரம் அப்படின்னு சொல்றாங்க. இது எரித்ரோசைட்ஸ், எரித்ரோசைட்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா, ரெட் பிளட் கார்பசல் அதாவது ஆர்பிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்பிசி வந்து 5 to 5.5 million செல்ஸ் பர் எம்எம்3, 5 to 5.5 million கணக்கான செல்ஸ் வந்து ஆர்பிசியில இருக்குங்க நம்மளுடைய பாடியில. ஆர்பிசியோட ப்ரொடக்ஷன் சைட் எந்த இடத்துல ஆர்பிசி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெட் போன் மேரோல ஆர்பிசி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஆர்பிசியோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா, பை கான்கேவ் இன் ஷேப்ல வந்து இருக்குங்க. ஷேப் ஆஃப் ஆர்பிசி வந்து பை கான்கேவ் இன் ஷேப். ஆர்பிசியில வந்து நோ நியூக்ளியஸ், ஸோ டிவைட் ஆஃப் நியூக்ளியஸ் இன் த ஆர்பிசி. நெக்ஸ்ட் ஆர்பிசியில பாத்தீங்கன்னா, ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற அயன் கண்டெய்னிங் பிக்மெண்ட் இருக்கும், விச் கிவ்ஸ் தி ரெட் கலர். ஹீமோக்ளோபின் தான் விச் இஸ் வெரி எசென்சியல் ஃபார் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் த கேசஸ். ஹீமோக்ளோபினோடைய அளவு 100 ml ஆஃப் பிளட்ல எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 12 to 16 gram வந்து 100 ml ஆஃப் பிளட்ல ஹீமோக்ளோபின் இருக்குங்க. ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் போன் மேரோல இருந்து ப்ரொடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் 120 days வந்து ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் இருக்கும். ஆஃப்டர் 120 days ஆர்பிசி கோ அண்ட் டெஸ்ட்ராய் இன் த ஸ்பிளீன். ஸ்பிளீனை வந்து கிராவியார்ட் ஆஃப் த ஆர்பிசி அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லூகோசைட்ஸ்.
லூகோசைட்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து டபிள்யூபிசி, அதாவது ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டபிள்யூபிசி பார்த்தீங்கன்னா கலர்லெஸ்ஸாக இருக்குங்க, ஏன்னா அதில் வந்து ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற ரெட் கலர் கொடுக்கக்கூடிய பிக்மெண்ட்லாம் அதில் கிடையாது. ஸோ லூகோசைட்ஸில் வந்து லேக் ஆஃப் ஹீமோக்ளோபின். லூகோசைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியேட்டடாக இருக்கும். அதே மாதிரி இதோட செல்லினுடைய எண்ணிக்கை வந்து 6000 to 8000 செல்ஸ் பர் எம்எம்க்கு. இது மில்லியன் கணக்கில் இருக்குது, இது பாருங்கன்னா ஆயிரக்கணக்கில் தான் இருக்குது. 6000 to 8000 செல்ஸ் பர் எம்எம்க்கு. அதாவது லூகோசைட்ஸோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிப், அதுக்கு பர்டிகுலரான லைஃப் ஸ்பேன்லாம் கிடையாதுங்க. ஓகே, லூகோசைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் அப்பான் த பிரசன்ஸ் ஆஃப் கிரானியூல்ஸ் இன் த சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம்ல இருக்கக்கூடிய கிரானியூல்ஸ் வந்து இருக்கு இல்லை அதை வச்சு கிராண்டோசைட்ஸ் அண்ட் ஏ கிராண்டோசைட்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதாவது லூகோசைட்ஸோட செல்லில் உள்ள சைட்டோபிளாசம்ல கிரானியூல்ஸ் இருந்ததுன்னா அதை கிராண்டோசைட்ஸ் அப்படின்னும், கிரானியூல்ஸ் இல்லை அப்படின்னா அதை ஏ கிராண்டோசைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கிராண்டோசைட்ஸ் வந்து என்னென்ன செல் வந்து கிராண்டோசைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரோபில், யோசினோபில், பேசோபில், இந்த மூணு வந்து கிராண்டோசைட்ஸ்ங்க. இதில் நியூட்ரோபில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 to 65% வந்து நியூட்ரோபில் இருக்கும். அதில் யோசினோபில் பார்த்தீங்கன்னா 2 to 3%, பேசோபில் வந்து 0.5 to 1% இருக்கும். இதில் ஏ கிராண்டோசைட், ஏ கிராண்டோசைட் அப்படிங்கிறது டபிள்யூபிசியோட சைட்டோபிளாசம்ல வந்து கிரானியூல்ஸ் வந்து இருக்காது, அதை ஏ கிராண்டோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன ஏ கிராண்டோசைட், லிம்போசைட்டும் மோனோசைட்டும் ஏ கிராண்டோசைட்ஸ். லிம்போசைட் பார்த்தீங்கன்னா 20 to 25% இருக்கும், மோனோசைட் பார்த்தீங்கன்னா 6 to 8% இருக்கும். இப்போ ஒவ்வொரு செல்லோட பர்சன்டேஜ் வந்து ரொம்ப முக்கியங்க. இதை வந்து எந்த ஆர்டரில், எது வந்து ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் லூகோசைட்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா நியூட்ரோபில், எது இருக்குது லீஸ்ட் அமௌண்ட்னு கேட்டாங்கன்னா பேசோபில். இப்போ ஒவ்வொரு செல்ஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு மோனோசைட்டும் நியூட்ரோபிலும் மோனோசைட், நியூட்ரோபிலும் மோனோசைட்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகோசைட்டிக் இன்ஆக்ஷன். பாகோசைட்டுனா என்ன, ஏதாவது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம பாடியில் என்ட்ரு ஆகும்போது ஃபர்ஸ்ட் நியூட்ரோபிலும் மோனோசைட்டு தான் போய் அதை அப்படியே என்கல்ஃப் பண்ணி ஃபில் பண்ணுறது. இந்த ப்ராசஸ் தான் நம்ம பாகோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பேசோபிலோட ஃபங்க்ஷன், பேசோபில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேட்ரி மீடியேட்டர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுங்க. நம்ம பாடியில் ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்கும்போது அப்போ இன்ஃப்ளமேட்ரி மீடியேட்டர்ஸான ஹிஸ்டமைன், செரட்டோனின், ஹெப்பாரின் அப்படிங்கிற மூணு இன்ஃப்ளமேட்ரி மீடியேட்டர்ஸை ரிலீஸ் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசோபில். இயஸ்னோபில்லோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ், அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் அப்போ இயஸ்னோபில் செல் கவுண்ட் வந்து இன்க்ரீஸாக இருக்குங்க. அடுத்து ஏ கிரானுலோசைட், ஏ கிரானுலோசைட்டில் ரெண்டு செல்ஸ் வந்து இருக்கும், ஒன்று லிம்போசைட் இன்னொன்று வந்து மோனோசைட். லிம்போசைட் பார்த்தீங்க அப்படின்னா பிஎம்டி லிம்போசைட் அப்படிங்கிற டூ டைப் ஆஃப் லிம்போசைட் இருக்கும். இதோட இம்பார்ட்டண்ட்டான ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்யூன் ரெஸ்பான்ஸ், நம்மளுடைய பாடியில் இம்யூனிட்டி அதாவது இம்யூன் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, அதாவது ஆன்டிபாடி செக்ரீட் பண்ணி இம்யூன் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா லிம்போசைட் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா மோனோசைட், மோனோசைட்டோட வேலை தான் நம்ம படிச்சிட்டோம், நியூட்ரோபிலும் மோனோசைட்டும் பாகோசைட்டிக் இன் ஆக்ஷன் அப்படின்ட்டு. ஓகே, அடுத்து ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளேட்லெட்ஸ்ங்க. பிளேட்லெட்ஸ் வந்து எந்த செல்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது, எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுனா போன் மேரோ. போன் மேரோவில் எந்த செல்ஸ்லேருந்து பிளேட்லெட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுனா மெகா கேரியோசைட்ஸ். போன் மேரோவில் மெகா கேரியோசைட்ஸ்ங்கிற செல்ஸ்லேருந்து பிளேட்லெட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். பிளேட்லெட்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா த்ரோம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பிளேட்லெட்ஸ்னுடைய செல்லினுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்கணும், 1.5 to 3.5 lakhs per mm³. அதாவது இது மில்லியன் கணக்கில் இருக்கும், இது ஆயிரக்கணக்கில் இருக்கும், இது லட்சக்கணக்கில் இருக்கும். ஓகே, இம்பார்ட்டன்ட் ரோல் ஆஃப் பிளேட்லெட்ஸ், பிளேட்லெட்ஸோட முக்கியமான ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொயகுலேஷன் ஆஃப் த பிளட், பிளட்டு வந்து கிளாட் பண்ணுற வைக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தட்ஸ் ஆல் அபவுட் ஃபார்ம் தி எலிமெண்ட்ஸ் இன் த பிளட். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.